எல்லாம் நிறைவாகட்டும். கந்தசஷ்டி சூரசம்ஹார லட்சார்ச்சனை பெருவிழா என்று தமிழகத்திலும் பிற நாடுகளிலும் இருக்கின்ற எல்லா முருகனுடைய ஆலயங்களிலும் மிக சிறப்பாக கொண்டாடப்படுகின்ற இந்த சூரசம்ஹார பெருவிழா. சூரசம்ஹார பெருவிழா என்றால் ஆணவம் கண்மம் மாயை என்று சொல்லக்கூடிய கடுமையான தீய குணம் கொண்ட சூரபத்மனை அழிப்பதற்காக முருகப்பெருமான் அவதாரமாக தோன்றினார். அருவமும் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமா நின்ற சோதி பிளம்பதோர் மேனியாகி கருணைகூர் முகங்கள் ஆறும் கரங்கள் பன்னிரெண்டும் கொண்டு ஒரு திரு முருகன் வந்தான் உதித்தான் உலகமுய்ய. உலகத்திலே கடுமையான துர்குணத்தையும் கடுமையான பிரச்சனைகளையும் கொடுத்து கொண்டு அந்த சூரபத்மன் அழிவதற்காக தேவாதி தேவர்களெல்லாம் சிவபெருமானிடத்தில் முறையிட்டார்கள். சூரபத்மன் என்ன செய்தான் என்றால், தனக்கு ஆட்சி கிடைத்துவிட்டது என்று தனக்கு மேலே ஒருவர் யாரும் இல்லை, நான் தான் இந்த உலகத்துக்கே ராஜா என்று தேவாதி தேவர்களையெல்லாம் பாடாத பாடுபடுத்தினான். தேவர்களையே துக்கமுற செய்தான். அப்படிப்பட்ட கடுமையான தவத்தின் பேரிலே வரத்தை பெற்றவன் சூரபன்மன். அந்த சூரபன்மனுக்கு அவனை யாருமே அழிக்க முடியாத ஒரு வரத்தை பெற்றிருக்கின்றான். அவனை அழிக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு தகுந்த மகாசக்தியுடைய ஒரு ஆள் வேண்டும். அப்படி மகாசக்தியுடைய ஒரு ஆள் யார் என்றால் சிவபெருமான் தான் அதற்கு உகந்தவர். தேவர்களெல்லாம் சிவபெருமானிடத்தில் முறையிட்டார்கள். அவர் நெற்றிக்கண்ணிலிருந்து ஒரு பிளம்பு தோன்றியது. அந்த பிளம்பு காற்றின் வழியாக வந்து கங்கையிலே விழுந்தது. கங்கையிலே அது ஆறு தாமரைகளிலே சிறு குழந்தையாக மாறியது. அந்த தாமரையிலே இருக்கின்ற குழந்தைகளை எல்லாம் ஒன்றாக இணைத்து கந்தன் என்று பெயர் வைத்து முளைப்பால் கூட்டி என்னை பராசக்தி சக்திவேல் கொடுத்து சூரபன்மனை சம்ஹாரத்திற்காக அனுப்பிய கதைதான் இந்த வரலாற்று கந்தபுராணம் சொல்லுகின்றது. அந்த வகையிலே எல்லா முருகன் ஆலயங்களிலும் இந்த சூரசம்ஹார விழா குழந்தைகளெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக பார்ப்பதற்கும் பெரியவர்களெல்லாம் ஆரவாரமாக கொண்டாடுவதற்கும் ஒரு மிகப்பெரிய விழாவாக அதை வைத்திருக்கிறார்கள். அதிலே கந்தபுராணத்தில் கூறியபடி சூரபன்மனுடைய அந்த சம்ஹாரத்திற்கு வீரபாகு தேவர் தூதாக வருகிறார். 9 நவ வீரர்கள் கூட செல்லுகின்றார்கள். அடுத்து பராசக்தியுடன் வேல் வாங்கக்கூடிய நிகழ்ச்சி நடத்துகின்றார்கள். சூரசம்ஹாரம் முடிந்தவுடனே மறுநாள் இந்த சூரனை சம்ஹாரம் செய்து தேவர்களை சிறைமீட்டதற்காக தெய்வ யானையை முருகப்பெருமானுக்கு பரிசாக தேவர்கள் கொடுக்கிறார்கள். அதை திருக்கல்யாணமாக கொண்டாடுகின்றார்கள். இது எல்லா இடங்களிலும் சிறப்பாக நடத்தப்படுகிறது. குறிப்பாக திருச்செந்தூர் கடற்கரையிலே தான் இந்த சூரசம்ஹாரம் நடந்ததாக ஒரு நம்பிக்கை எல்லோருக்கும் உண்டு. அந்த வகையிலே லட்சக்கணக்கான மக்கள் சூரசம்ஹாரத்தன்று கந்தசஷ்டி விரதம் இருந்து திருமணமாகாதவர்கள், குழந்தை பேர் இல்லாதவர்கள், குடும்பத்திலே ஒற்றுமை இல்லாதவர்கள், இவர்களெல்லாம் இந்த சூரசம்ஹாரத்தின் போது விரதமிருந்து முருகப்பெருமானை வழிபட்டு தன்னுடைய குறைகளை போக்கிக் கொள்ளக்கூடியவர்களாக தன்னை மாற்றிக்கொள்ளுகின்றார்கள். ஆக நம்முடைய தமிழகத்திலே குன்றுதோறும் குமரன் இருக்கக்கூடிய இடம், எங்கெல்லாம் மலைகள் இருக்கிறதோ மலைகள் இருக்கிற இடத்திலெல்லாம் முருகப்பெருமானுடைய சன்னிதானம் இருக்கிறது. இந்த பெருவிழாவை கொண்டாடக்கூடிய நாம் இந்த சூர் விழா என்று சொல்லக்கூடிய இந்த சூரசம்ஹார பெருவிழாவை கொண்டாடக்கூடிய நாம் நம்மிடத்திலே ஒவ்வொருவர் இடத்திலும் கடுமையான அரக்கன், ஒவ்வொருவரிடத்திலும் கடுமையான துர்க்குணங்கள், ஒவ்வொருவரிடத்திலும் மனம் போன போக்கிலே போகக்கூடிய புத்தி, இவைகள் எல்லாம் நிறைந்து காணப்படுகிறது. ஆக இப்படிப்பட்ட விழாக்கள் ஆண்டுதோறும் நடத்தப்படுகிறது. ஒரு மனிதன் மனிதனாக மாற வேண்டும் என்று சொன்னால் உடையணிந்து கொண்டு வயது வந்து கொண்டே இருந்தால் மனிதனாக மாற முடியாது. மனிதன் புனிதனாக இருக்க வேண்டும். மனிதன் மகாசக்தி படைத்தவனாக மாற வேண்டும். அப்படி மனிதன் மகாசக்தி படைத்தவனாக மாற வேண்டும் என்று சொன்னால், மனிதன் புனிதனானவனாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், மற்றவர்கள் நம்மை பார்த்து பாராட்டும்படியான வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும். அப்படி யாரெல்லாம் பாராட்டும்படியான வாழ்க்கை அமைத்து கொள்ளுகிறார்களோ அவர்கள் தான்
உழைத்து வாழக்கூடிய உயர்ந்த நோக்கம் பெற்றவர்களாக இருப்பார்கள். யாரெல்லாம் பிறர் பாராட்டும்படியாக வாழ தன்னை தகுதியை ஏற்படுத்தி கொள்ளுகிறார்களோ அவர்களெல்லாம் சமுதாயத்திலே நல்லவர்களாக போற்றப்படுகிறார்கள். இதுபோன்ற விரத தினங்கள் வரும்போதெல்லாம் பொதுமக்களாகிய நாம் இது முருகனுக்கு சம்ஹார விழா என்று சொல்லி எட்டு நாள் ஒரே பாடாப்பட்டு அந்த விழாவையெல்லாம் கொண்டாடிவிட்டு அதோகதி என்று அதை விட்டுவிட்டு நம்முடைய குணங்களை எல்லாம் மாற்றிக்கொள்ளாமல் நம்முடைய எண்ணங்களை எல்லாம் மாற்றிக்கொள்ளாமல் இருப்பது இந்த வழிபாடு செய்வதற்கு உகந்ததல்ல. இது வேடிக்கையான விளையாட்டாக போய்விடும். நாம் கொண்டாடுகின்ற எல்லா விழாக்களுமே எந்த விழாக்களும் வேடிக்கை இல்லை, அதிலே விரதம் இருக்கிறது. விரதம் என்றால் விரோதம் என்பது விரதமாக மாறிவிட்டது. இன்றைக்கி நாம் சாப்பிடாமல் இருக்கிறோம், அது சாப்பிடாமல் இருப்பதுனால உடம்புக்கு நல்லது அதுதான். அது மாதிரி விரதம் என்பது விரோதமாக மாறிவிட்டது. ஆக நாம் எதையெல்லாம் தவறு என்று நினைக்கிறோமோ தவறோடு விரோதம் செய்து கொள்ளக்கூடியது தான் இந்த விழாக்கள் எல்லாம். அப்படி இந்த சூரசம்ஹார பெருவிழாவில் நாளை சூரசம்ஹாரமும் மறுநாள் திருக்கல்யாணமும் சிறப்பாக எல்லா முருகனுடைய ஆலயங்களிலும் கொண்டாடப்படுகிறது. இறைவனுடைய திருவருளால் கடுமையான இயற்கை சீற்றம் எங்கு பார்த்தாலும் நிகழ்கிறது, அவைகளெல்லாம் நீங்க வேண்டும். கொடிய தொற்று நோய்கள் எங்கு பார்த்தாலும் நிகழ்ந்து மனித வாழ்க்கை சீரழிக்கிறது, அவைகளெல்லாம் நீங்க வேண்டும். மனிதனுக்குள்ளே இருக்கக்கூடிய பரஸ்பர எண்ணங்களெல்லாம் மாறுகின்றது, அவைகளெல்லாம் நீங்க வேண்டும். மனிதன் தன்னுடைய பண்பாடு கலை கலாச்சாரம் இவைகளெல்லாம் இழந்து கொண்டிருக்கின்றான், அவைகளெல்லாம் நீங்க வேண்டும். அதேபோல் மனிதனுக்கு எதை கொடுக்க வேண்டும் எதை கொடுக்கக்கூடாது, மக்களுக்கு எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்கின்ற தத்துவத்திலே நம்முடைய அரசு அமைய வேண்டும். முக்கியமாக மது பழக்கம் எங்கு பார்த்தாலும் நிகழ்கிறது. இந்த மது பழக்கமே கொடுமையான அரக்கன். இந்த அரக்கனை ஒழிப்பதற்கு எந்த சூரசம்ஹாரம் எந்த காலத்தில் நிகழுமோ என்று தெரியவில்லை. இந்த மதுவினாலே பல்லாயிரக்கணக்கான மக்கள் சீரழிகிறார்கள், பல்லாயிரக்கணக்கான மக்கள் மனிதன் ஆண் மனிதன் தன்னுடைய வயதை இழக்கிறான். 70 வயதில் 60 வயது 80 வயதில் இறக்கக்கூடியவன் 50 வயதிலேயே இறந்து விடுகின்றான். கிராமங்களிலே நாம் பார்க்கின்றோம் நிறைய இறப்புக்கள் நடக்கிறது. அந்த இறப்புக்கள் நடக்கிறது யார் என்று பார்த்தால் இந்த மதுபானத்தை அருந்துகின்றவர்களாகவே இருக்கிறார்கள். அவர்களுடைய வயதை பார்த்தால் 50 வயதுக்கு குறைவானவர்களாகவே இருக்கிறார்கள். எங்களுடைய கிராமங்களிலெல்லாம் நாங்கள் பார்க்கின்றோம். அதுபோல் இந்த கொடிய அரக்கனாகிய இந்த மதுவுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து இந்த மதுவை சம்ஹாரம் செய்வதற்கு கடவுள் துணை புரிய வேண்டும் என்று ஆண்டவனை சிந்தித்து இந்த கந்தசஷ்டி சூரசம்ஹார பெருவிழாவிலே கலந்து கொண்டு முருகப்பெருமானுடைய அருளை பெறுகின்ற எல்லா குடும்பத்தாரும் எல்லா நலங்களும் பெற்று முருகப்பெருமானுடைய திருவருளினாலே நீண்ட ஆயிலும் நிறைந்த புகழோடு வாழ வேண்டும் என்று அவர்களை வாழ்த்துவதோடு விழிக்கித் துணை திரு மென்மலர் பாதங்கள் மெய்மெகுன்றா மொழிக்கித் துணை முருகா எனும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கித் துணை அவன் பன்னிரு தோளும் பயந்ததனி வழிக்கித் துணை வடிவேலும் திருச்செங்கோடன் மயிருமை என்று அந்த முருகப்பெருமானுடைய செந்தாமரை திருவடிகளை நீள நினைந்து வாழ்த்தி அனைவரையும் ஆசீர்வதிக்கின்றோம். எல்லாம் நிறைவாகட்டும்.